नमो श्री श्रीसत्यव्रतमुनिप्रोक्तं श्रीकृष्णद्वैपायनवेदव्यासविरचितं दामोदराष्टकं तत्र सप्तम अष्टमश्लोकः अहमत्र आलपामि कुबेरात्मजौ बद्धमूर्त्यै वयद्वत् त्वया मोचितौ भक्तिभाजौ कृतौ च तथा प्रेम भक्तिं मे प्रयच्च न मोक्षे ग्रहो मेऽस्ति दामोदरेह कुबेरात्मजौ भद्रमूर्त्यै वयद्वत् त्वया मोचितौ भक्तिभाजौ कृतौ च तथा प्रेम भक्तिं मे प्रयच्छ न मोक्षे ग्रहो मेस्ति दामोदरेह नमस्ते स्तु धाम्ने स्फुरदीप्तिधाम्ने विश्वस्य धाम्ने नमो राधिकायै त्वदीयप्रियायै नमो नन्दलीलाय देवाय तुभ्यम् नमस्ते स्तु धाम्ने स्फुरदीप्तिधाम्ने त्वदीयोदरायादविश्वस्य धाम्ने नमो राधिकायै त्वदीयप्रियायै नमो नन्दलीनाय देवाय तुभ्यं नमो राधिकायै त्वदीयप्रियायै மோ தேவாய தேவாய்து ராஜ மாமியோடய ஸ்பஷ்டமான அந்த சஸ்கிருத ஸ்லோகத்தை கேட்ட பிறகு இந்த ஏழாவது எட்டாவது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆத்மஜவ் பத்த மூர்த்திவய யத்வது அப்படின்னா குபேர் ஆத்மஜவ் அப்படின்னா குபேரனுடைய ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க அவர்களோட பேர் வந்து நலகூபரன் மணிகிரீவன் அவங்க என்னென்னா சிவபெருமானை வழிபட்டு நிறையா செல்வம் வந்ததால் ரொம்ப கர்வம் பண்ணி வந்து விஷ்ணுக்கிட்ட பக்தி இல்லாமல் அப்படியே சும்மா விளையாடிட்டு அவர்கள் காலத்தை கழிச்சார்கள் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா கல்லெல்லாம் குடிச்சுட்டு நிறையா பெண்கள் சூழ அவர்களை வந்து கங்கை ஆற்றுல இறங்கி நீரில் விளையாடின் இருந்தாங்க அப்போது வந்து உடம்புல துணியெல்லாம் இல்லாமல் விளையாடின்னு இருக்கதை நாரதர் பார்த்தார் நாரதர் வந்து விஷ்ணுவோடைய பரம பக்தர் இல்லையா அவருக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்தது அந்த நலனு அந்த நலன் கூபுரனுடைய மனைவிகள் வந்து நான் உடனே என்ன பண்ண நாரதரை பார்த்தோன்னே கிடுகன்னு துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரும் நலனும் மணிகிரீவனும் நலகூபுரனும் மணிகிரீவனும் என்னென்னா துணியெல்லாம் ஒன்றுமே அவங்க வந்து அணிந்துக்கலை ஏன்னால் அந்த கல் குடித்ததால் அறிவிழந்து இருந்ததால் நாரதர் உடனே என்ன பண்ணார் பக்தியும் ஆனால் அவங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கிறதுக்காக அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டார் என்னவா சாபம் கொடுத்தார் நீங்கள் ரெண்டு பேரும் நீண்ட காலம் மருத மரங்களாக இருந்து பிறகு ஹரியை பார்த்த பிறகு உங்களோட இடத்த அடையணும் அப்படின்னு சாபம் கொடுத்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் கோகுலத்திற்கு பக்கத்தில் ரெண்டு வந்து மரங்களாக பிறந்திருந்தார்கள் அவர்களை தான் இவர் தாமோதரனாக இருக்கும்போது உரலில் இருக்கும்போது யசோதா கட்டின போது அந்த ரெண்டு மரங்களுக்கு இடையில் போய்ட்டு அந்த ரெண்டு மருத மரங்களையும் சாய்ச்சார் அதிலேருந்து ஒளியாக அவர்கள் ரெண்டு பேர் கிளம்பி அதிலிருந்து விஷ்ணுவோட பரம பக்தர்களாகி அவர்கள் திரும்பி தங்களுடைய உலகத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிறது தான் கதை அதை தான் இங்கே அவர் சொல்கிறார் நலகூபர் பத்தமூர்த்தி ஐவ யத்வது அப்படின்னா எப்படி நீ வந்து உரலில் கட்டப்பட்ட பத்தன கட்டப்பட்ட உருவமாக இருந்துட்டு அவர்கள் ரெண்டு பேரையும் எப்படி நீ வந்து துவையாக மூச்சுத்தோ எப்படி அவர்கள் ரெண்டு பேரையும் விடுவித்தாயோ அப்புறம் பக்தி பாஜ் கிருதௌ அவர்களை உன்னிடத்தில் பக்தி உடையவர்களாகவும் செய்தார் ஏன்னா முதல்ல அவர்கள் பக்தி உடையவர்களாக இல்லை அப்புறம் இவர்கள் வந்து சாப வந்து விமோச்சனம் கிடைச்ச பிறகு தான் அவர்கள் வந்து ஹரி இடத்தில் மிகுந்த பக்தி உடையவர்களாக ஆனார்கள் அதான் பக்தி பாஜவ் ச அப்படின்னா பக்திக்கு இருப்பிடமாக அவர்களை நீ செய்தார் யாரை செய்தார் நலகூபரன் மணிகிரீவன் ஆகிய குபேரனுடைய ரெண்டு பிள்ளைகளையும் ததா அதே மாதிரி பிரேம பக்திம் ஸ்வகம் மே பிரயச்ச எனக்கும் உன்னிடத்தில் அதீதமான பிரேமையும் பக்தியும் நீ எனக்கு தருவாயாக பிரய்ச்சனா யூ ப்ளீஸ் கிவ் மீ எனக்கும் நீ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கேட்குற ந மோக்ஷ கிரக அஸ்தி தாமோதர இஹ அப்படின்னு சொல்கிற சத்யபிரத முனி அப்படின்னா எனக்கு மோக்ஷம் வேண்டாம் கிரகன்னா அதில் எனக்கு விருப்பம் இல்லை தாமோதரனே ஈக எப்படின்னா இங்கே எனக்கு பிரேம பக்தியில் மற்றமே எனக்கு ஆசை இருக்குது அதனால் எனக்கு நீ வேறு ஒன்றுமே தர வேண்டாம் மோட்சமெல்லாம் தர வேண்டாம் எனக்கு ஒன்று இடத்துல இருக்கிற பிரேம பக்தி ஒண்டி கொடு அப்படின்னு கேட்குறார் சத்யபிரத முனி அதை எழுதின வந்து வேதவியாசரும் கூட அப்போ நம்ம நினைக்கலாம் இதே மாதிரியான அவனுடைய வந்து உருவமே எப்பவுமே கண்ணில் தெரியட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓ நான் இதே மாதிரி உரல்லையே கட்டுப்பட்டு இருக்கணுமா அப்படின்னு அவரை வேடிக்கையாக கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அந்த மாதிரியான உன்னுடைய உருவம் எப்போதையும் என்னோடய மனசில் இருந்து எனக்கு பிரேம பக்தியை உண்டு பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறதா இந்த ஏழாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ எட்டாவது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் நமஸ்தே அஸ்து தாம்னே ஸ்புரத் தீப்தி தாம்னே அப்படின்னா என்ன அர்த்தம் நமஸ்தே அப்படின்னா அதுக்கு நமஸ்காரம் எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உன்னோட இடுப்பில் கட்டப்பட்டு கயருக்கு தாம்னேன்னா கயருக்கு ஸ்புரத் தீப்தி தாம்னே அப்படின்னா என்ன அப்படியே ஒளி விடுகின்ற அந்த ஒளிக்கு இருப்பிடமாக இருக்கின்றவனே தாம்னேனா அதுக்கு தரிசுன்னு இருக்கிறது அதை அதுக்கு இருப்பிடமாக இருக்கிறது தாம்னேனா கயரு அர்த்தம் ஸோ அந்த இடத்துல வார்த்தைகளில் வந்து விளையாடிருக்கார் முதல்ல நமஸ்தே அஸ்து தாம்னே தாம்னேனா அவரோட கயருக்கு என்னுடைய நமஸ்காரம் புற தீப்தி தாம்னே அப்படின்னா மிகுந்த ஒளிக்கு இருப்பிடமாக இருக்கின்ற உனக்கு முதலில் என் உன்னுடைய கயருக்கு என்னுடைய கயருக்கும் ஒலிக்கு ஏற்படமானவாக இருக்கிறவென்ற உனக்கும் என்னுடைய நமஸ்காரம் தியோ தராய அத்த விஸ்வசிய தாம்னே அடுத்தது எதுக்காக அடுத்தது எதுக்கு நான் நான் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னா அத்த விஸ்வசிய தாம்னே அந்த கயரு கட்டப்பட்டிருக்கின்ற உன்னுடைய வயறு ஏன்னா அந்த வயர் தான் விஸ்வசிய தாம்னே உலகம் அத்தனைக்கும் இருப்பிடமாக இருக்கின்ற அண்டத் அண்டச்சராச்சரங்களை எல்லாம் உனக்குள்ளே அடக்கி இருக்கின்ற அந்த வயருக்கு என்னுடைய அடுத்த நமஸ்காரம் முதல்ல கயருக்கு நமஸ்காரம் அதுக்கு இருப்பிடமாக இருக்கின்ற ஒளியான உனக்கு இரண்டாவதாக அந்த கயறு எது மேலே கட்டப்பட்டு இருக்கிறது உன்னுடைய வயத்து மேலே அந்த வயத்துக்கு நமஸ்காரம் ஏன்னால் அதுதான் உலக மனதையும் தனக்குள்ளே அடைக்கின்றிருக்கு நம்ம ராதிகாயை பிரியாயை அடுத்தது எதுக்கு சொல்கிறார் ராதா ராதா ராணிக்கு ராதிகாவுக்கு நமஸ்காரம் ஏன்னா அவள் தான் அவனுடைய மனசுக்கு அத்தியந்த பிரியமானவள் அதுக்கு நம்ம நிறைய நம்ம உதாரணம் பார்க்கலாம் நாராயணத்துலேயும் கம்ச கம்சவத அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கம்சனை என்ன பண்ணுவான் கிருஷ்ணனை கொல்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு யானை அனுப்புவான் குவலையா பீடம் அப்படிங்கிற யானை நல்ல பலமான யானை அது அந்த யானையை வந்து அவர் விளையாட்டாகவே அதை வந்து அதோடய தந்தத்தை வந்து பிடுங்கிடுவார் இப்போ பிடுங்கின பிறகு என்ன ஆகுமா அந்த தந்தத்தை வேரோடு பிடுங்கின பிறகு அதுக்கு அடியில் மிகச்சிறந்த முத்துக்கள் இருக்குமா அதாவது முத்துக்கள் வந்து நம்ம சொல்லுவோம் சிப்பியில் உண்டாகும் அதாவது மேலேருந்து வந்து மழை தண்ணி அந்த இது மேலே விழையே சிப்பியில் விழையே அதில் வந்து உண்டாகும் முத்துன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தெரியும் யானையோடைய தந்தத்தோட வேர் வேர்கிட்டையும் வேறு பாகத்துலேயும் நல்ல முத்துக்கள் இருக்குமா அதனால் அந்த குவலியா பீடத்தோட அந்த தந்தங்களை வேரோடு பிடுங்கின போது அது கீழே சிறந்த பெரிய பெரிய முத்துக்கள் இருந்துதான் அந்த முத்துக்களை எடுத்து அவர் அவர் என்ன பண்ணாராம் அவருடைய தோழன் தோழன்கிட்ட கொடுத்து இந்த முத்துக்களை எல்லாம் வச்சு ஒரு அழகான முத்து மாலையை பண்ணி நீ வந்து ராதிகாவுக்கு கொடு அப்படின்னு வரும் ம் ராா அதுலேருந்தே தெரியறது அவருக்கு எப்போவுமே அவருடைய மனசில் ராதிகா ராதை அவருடைய மனசுலேயே இருந்தான்னு அதே மாதிரி கோபிகைகளை வந்து சில சமயம் அழ வைப்பார் அவர் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் திமிரு வந்துடுது ஏன்னா எப்போவுமே கண்ணை நம்ம கூட தானே இருக்கான் அப்படின்னு அப்போ ஒரு சமயம் அவர் கண்களிலிருந்து மறைஞ்சு போயிடுவார் அப்போ எல்லா இடத்தையும் தேடுவார்கள் கோபிகைகள் ஒரு இடத்துல என்ன ஆகும் வந்து நாலு நாலு பாத வந்து சுவடுகள் தெரியும் ரெண்டு வந்து கண்ணனோடது ரெண்டு வந்து ராதாவோடது கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தா ரெண்டே ரெண்டு தான் தெரியும் அப்போ அவளுக்கு தெரியும் என்ன என்னாச்சு இந்த மாதிரி அப்போனா என்னாச்சு வந்து கிருஷ்ணன் அவள்கிட்டேருந்து காணா போயிட்டாரா என்ன அப்படின்னு அப்போ தான் ஒரு கோபிக்கை சொல்லுவாள் இல்லை இல்லை ராதா கால் வலிக்கிறதுன்னு சொன்னதால் கிருஷ்ணர் அவளை தன்னுடைய தோளில் தூக்கின்னு போயிருக்கார் அதனால தான் அந்த இடத்துல கிருஷ்ணருடைய பாதச்சுவடுகள் மட்டும் தெரியிறது ராதா ஒரு தெரியல அப்படின்னு அப்படிப்பட்ட ராதாவையும் அவளுக்கு கர்வம் வந்தோடனே விட்டுட்டு கொஞ்சம் நாள் காணா போயிடுவார் அது வேற கதை பட் அவருடைய மனசில் ராதாவுக்கு தனி இடம் இருந்தது அதனால தான் இந்த இடத்துல சத்யபிரத முனி என்ன சொல்கிறார் நமோ ராதிகாயை ததிய பிரியாயை உன்னுடைய மிகவும் அத்தியந்த பிரியத்துக்கு பாத்திரமான ராதிகாவுக்கும் என்னுடைய நமஸ்காரம் நமோ அனந்த லீலாய தேவாய துப்யம் இந்த மாதிரி அளவில்லாத லீலைகளை புரிந்த தேவா உனக்கு என்னுடைய நமஸ்காரம் ஸோ இந்த இடத்துல நாலு பேருக்கு நமஸ்காரம் சொல்கிறார் முதல்ல அந்த கயருக்கு ரெண்டாவது அந்த கயறு கட்டப்பட்டிருந்த வயருக்கு மூணாவது அவர் மனசுக்கு மிகவும் பிரியமான ராதிகாவுக்கு நாலாவது எல்லா விதமான அனந்த லீலைகளை புரிந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின முக்கியமாக கோபர்களையும் கோபிகர்களையும் அப்படிப்பட்ட உனக்கு என்னுடைய நமஸ்காரம் அதாவது உத்தவர் சொல்லுவார் ஏவம் பக்தி சகலபுவனே நேஷிதா நஷ்ருதா வா கிம் சாஸ்ரோகைஹி கிமிஹ தபசா கோபிகாபியோ நமோஸ்தூ அப்படின்னா என்ன இந்த மாதிரியான பக்தி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஒன்னையே நினைத்து கொண்டு எப்போதும் வேலை செய்கிறதா இருக்கட்டும் பாடுவதாக இருக்கட்டும் எப்போவுமே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒன்றே நினச்சிட்டுருக்கிறேன் அப்படிப்பட்ட கோபிகைகளை மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல அப்படிப்பட்ட கோபிகைகளுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு நாராயணத்தில் பட்டத்திரி எழுதியிருக்கார் உத்தவர் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அப்படிப்பட்ட சிறந்த கோபிகைகள் ஒத்தி தான் ராதா அதனால் அவர் அவளுக்கும் சேர்த்து அவர் வந்து நமஸ்காரம் சொல்கிறார் இவ்வளோ அழகான இந்த பத்மபுராணத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்ரீ சத்யவிரத முனியால் சொல்லப்பட்டு வேதவியாசரில் எழுதப்பட்ட இந்த அஷ்டகம் தாமோதராஷ்டகிறது இந்த மாதத்தில் படிக்க வேண்டிய வந்து முக்கியமான அஷ்டகம் இதை வந்து எனக்காக மிகவும் அழகாக அந்த ஸ்லோகங்களை தன்னுடைய கம்பீரமான ஸ்பஷ்டமான சன்ஸ்கிருதத்தில் பாடி எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ராஜமாமிக்கும் அதை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதுமே வேண்டும் என்று நான் உங்களை மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு மீண்டும் நிறையா பேர் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் உங்கள் முன்னால் வைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த இதை நீங்கள் அனுப்பிச்சு இந்த சேனல் ஒரு சேரிட்டிக்காக ஆரம்பிச்சிருக்கா அதனால் அது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு நான் இந்த தாமோதரஷ்டகத்தை முடித்துக் கொள்கிறேன் சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்து